நம்ம எக்ஸாம் நம்ம கிளம்பியாச்சு பட் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணி ஆகிறது 10 நிமிஷம் இருக்கு நமக்கு சென்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்து காலேஜ் தான் டிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு காலேஜ் நான் அங்கே தான் சென்டர் மம்மி பையன் எக்ஸாம் போகிறேன் எப்படி சாப்பிட்டுட்டு உட்காருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவிஎஸ் எக்ஸாம் தான் அது பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்கிறது நம்ம சுற்றுச்சூழலை பற்றி அப்புறம் நேச்சுரல் பற்றி அப்படி தான் இருக்கும் அதுவுமே படிச்சிருந்தால் தான் பாஸ் ஆகும் அது ஒரு கரையில் இருக்கு ஆனால் என்னதான் படித்தாலும் ஓரளவு தான் பண்ணி வருது இருக்கு இதுதான் ஹால் டிக்கெட் ஆசீர்வாதம் பண்ணிட்டான் பாஸ் ஆகிட்டு ஃபீஸ் கட்டவே இல்லை அதுக்கு நம்ம ஃபார்ம் தான் எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்கு வீட்டில் பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால தான் என்ன இப்படி பார்த்து தெரியல என்ன இருக்குது இன்னைக்கு இந்த எக்ஸாம் தான் எனக்கு சப்ஜெக்ட் இதெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க நல்லா இருக்கு பாருங்க இதா அம்மா தான் சரி எழுது சரி நான் இப்போ கிளம்ப முடியும் ஐடி கார்டெலாம் போட்டாச்சு அப்புறம் நம்ம சப்பல் போட்டு நம்ம கிளம்ப வேண்டியது சரி இறங்கி போகாத நேரம் பாய் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் பக்கத்து காலேஜ் தான் நமக்கு சென்டர் நம்ம காலேஜ் சென்டர் கிடையாது அங்கே போயிட்டு நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இப்போ ரெண்டுலாம் அவன் காலேஜ் வந்துட்டான் ஒருத்தர் வந்துட்டுருக்கான் கிட்டத்தட்ட நம்ம 10 நாள் கிட்ட நமக்கு எக்ஸாம் இருக்குது ஏன்னா நமக்கு காலேஜ் ஸ்ட்ரென்த் கிடையாது பக்கத்து காலேஜ் தான் அடுத்த செம்லேருந்து நமக்கு காலேஜ் சென்டர் ஸோ பென்னு ஸ்கேல் எல்லாமே எடுத்தாச்சு ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ராயிங் வர 2-3 தான் வர வேண்டியது இருக்கும் ரொம்ப இருக்காது அப்புறம் இதுதான் ஐடி கார்டு பார்த்திங்கன்னா போன வாட்டி ரோப் கிடைக்கல இந்த இது அப்புறம் வாங்கிட்டேன் ஏன்னா அந்த காலேஜில் ஆனால் இப்போ எக்ஸாம் எழுத போகிற காலேஜில் கேட்டாங்க நமக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா சென்னை மணிக்கு கிளம்ப வேண்டியதான் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் அவ்வளோதான் சரி பார்க்கலாம் பாய்